தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ₹83.74 லட்சம் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அதிமுக ஆட்சியில் மூடப்பட்ட கட்டுமான பல்கலைக்கழகம் மீண்டும் உருவாக்கப்படும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்று நடப்பில் உள்ள தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பேசியதாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்தில் 427,176 தொழிலாளர்களுக்கு ₹322,78,94,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கி சாதனை படைத்துள்ளது. கடந்த 18 மாதங்களில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் 771,666 பேர் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளனர். 17 நல வாரியங்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இதுவரை 18,695 பயனாளிகளுக்கு ₹11,75,33 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மட்டும் 2,883 பயனாளிகளுக்கு ₹83,74,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உருவாக்குவதற்காக செங்கல்பட்டு தொழிற்பயிற்சி பள்ளி வளாகத்தில் திமுக ஆட்சியின்போது 10 ஏக்கர் பரப்பளவில் கட்டுமான பல்கலைக்கழகம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொடங்கி வைத்தார். பெயின் தச்சர் கொத்தனார் என ஆண்டுக்கு 100,00,000 நபர்களை உருவாக்க வேண்டும் என கலைஞர் தொடங்கி வைத்து நாங்களும் அடிக்கல் நாட்டினோம். அதிமுக ஆட்சி வந்தது கட்டுமான பல்கலைக்கழகத்தை மூடிவிட்டார்கள். இது குறித்து அமைச்சரிடம் பேசியுள்ளோம். இந்த நிதியாண்டில் கட்டுமான பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் மா ஆர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் காசுந்தர், சிவி எம்பி எழிலரசன், செல்வ பிறந்தகை வரலட்சுமி, கருணாநிதி, எஸ் பாலாஜி, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். நம்ம மாவட்டத்தில் இந்த ஸ்கில்டு தொழிலாளர்கள் உருவாக்கணும்னு சொல்லி கட்டுமானத்தில் சங்கல்பட்டு ஐடிஐ அந்த வளர்க்கல ஒரு 10 ஏக்கர் ரெடி பண்ணி கலைஞர் தான் தொடங்கி வச்சார். கட்டுமான பல்கலைக்கழகம் பல பேர் தெரியாத நினைக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு 1,00,000 பேர் உருவாக்கணும் கைட்டு.